இந்த கொரோனா பொது முடக்க காலகட்டத்திலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது மேலும் தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நூறை நெருங்கி கொண்டிருக்கிறது இது குறித்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களிடம் பெட்ரோல் விலை உயர்வை எப்படி பார்க்கிறீர்கள் இதற்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள் என்று பல்வேறு விதமான கேள்விகளை ஆதன் தமிழின் திருக்குறள் நிகழ்ச்சி முன்வைத்தது அதற்கான மக்களின் பதில்கள் இதோ முழுக்க முழுக்க வந்து நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மிக பெரிய ரொம்ப கஷ்டமான சூழல் இது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மி பண்ணால் ஏழை தொழிலாளர்கள் வேலைக்கு போகிறவங்க என்ன வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கும் இது ரொம்ப அநியாயமாக போயிட்டுருக்கு இது கூடிய சீக்கிரம் எவ்வளோ விரைவில் கம்மி பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது வெந்த பொண்ணில் வேலை பாசுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ கொடுமையாக இருக்குது இந்த காலத்தில் வாழ்கிறது அங்கே எங்கே போகிறது வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் இந்த பெட்ரோல் விலை ஏறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது சாதாரண மக்கள் எல்லாருமே ஒரு லிட்டரு தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வாங்கி போட்டு இது பண்ணுறது விலைவாசி அதை அதை ஒத்து விலைவாசி எல்லாமே கூடுது அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது லாக்டவுனில் யாருக்கும் வருமானமும் இல்லை அந்த நேரத்தில் பெட்ரோல் விலை மட்டும் கூட்டிகிட்டே போனால் அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது பெட்ரோல் ரேட்டு ஏறுதுன்னா என்ன யாருமே டூ வீலர் ஓட்டக்கூடாது அவ்வளோதான் எல்லாம் நடந்து போனோம் இல்லை பைக் சைக்கிள் சைக்கிளில் தான் யூஸ் பண்ண போல இது ஏன்னா எலக்ட்ரிக்கல் பைக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூல்ஸ்கெலாம் வருதுன்றதால நான் இதை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதோ பண்ணுது அதில் லாபம் பார்க்கலான்ட்டு பண்ணி நினைக்கிறாங்க இந்த பெட்ரோல் இதே மாதிரி ஏறிட்டு ஏற்பட்டிருந்தால் டெய்லி வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது பொதுமக்களுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்களை மாதிரி அன்றாடம் கூ கூலிக்காரங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி எப்போவுமே இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட்டு நிலைக்காது மோடி அரசாங்கம் தான் இதுக்கு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் எல்லாரும் வந்து பொதுப்படியான வாழக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்காது நமக்கு வந்து பெட்ரோல் வேலைலாம் அதெல்லாம் எல்லாமே அது கம்மியாச்சுனாலே பொருளாதாரம் எல்லாமே நம்ம எல்லோரும் கம்மியாச்சினாலே போதும் இல்லை நமக்கு வருமானம் அதிகமாகச்சுனாலும் பரவாயில்ல இருக்கிற பெட்ரோல் வேலை ஏறினே தான் போகுது இல்லை ஒரு மாதத்துக்கு ஏழாயிரூவா எட்டாயூவா பெட்ரோல் போட வேண்டியதாக வருது என்ன பண்ணார் இது பெட்ரோல் ஒரு லிட்டரு இப்போ பாரியம் முதல்ல இப்படியே படிப்படியாக தொண்ணூற்றி நாலு ரூபா இப்போ தொண்ணூற்றி ஆறுரூவா ஆயிடுச்சே எண்பத்தி நாலு ரூபா இருந்தது அப்படியே ஏரினா வருது இந்த பத்து வருஷத்துல எல்லாம் தான் வருது இப்போது இன்னும் நூறுரூவா ஆகிவிடும் அவங்களுக்கு தெரது எல்லாம் ஊர்லேயும் நூறுரூவானா இவனும் நூறுரூவா ஆகிடுவானா என்ன தெரில வண்டியோட சைக்கிளில் போகிறது பெட்ரோல் நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கப்பட்டவங்க பரவாயில்ல இல்லாத பட்டவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு தான் போட முடியுது இல்லை நாற்பது ரூபாய் தான் போக முடியுது பெட்ரோலே என்னால் முடிச்சது ஆனால் நூறுரூவாய்க்கு போட்டால் ஒரு ஒரு வாரத்துக்கு போடும் இப்போனா ஒரு நாள் தான் ஆகுது பெட்ரோல் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது முடிஞ்சால் கொஞ்சம் கம் பண்ணால் நல்லாயிருக்கும் மத்திய அமைச்சரோ அவ்வளோ கம்பெனால் நல்லாயிருக்கும் விலைவாசி ஏறிக்கடியே தான் இருக்குது நல்லா பைசா இல்லாத மட்டும் என்ன பண்ணுறது ஒரு ஆட்டோவுக்கு வந்து பெட்ரோல் போட்டு காலையில் ஐம்பது ரூபாய்க்கு போய்ட்டு ஒரு சவாரி போயிட்டு வரோம் தள்ளிட்டு தங்கி போச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்து காசு எடுத்துட்டு போய்ட்டு மறுபடியும் பெட்ரோல் போட்டு தள்ளியாங்க அந்த வண்டி என்ன பண்ணுறது அதுதான் ஒரு தலைவலியாக இருக்குது பெட்ரோல் பண்ணால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது இதை கம்மி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே இப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு அடிமட்டம் இருக்கணும் தான் ரொம்ப பாதிப்பு என்ன அவங்களான என்ன பண்ண சொல்லுங்க பா எங்களுக்கு வேலைக்கு நாங்கள் வேலைக்கு வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம் வேலைக்குள்ள வீட்டுலாம் கொஞ்சம் சும்மா தான் இருக்கிறோம் நானாக பண்ண சார் நீங்களே சொல்லுங்கள் விலைவாசி இந்த மாதிரி போனாக்கா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பட்ஜெட்லாம் புலிகிறோ ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்போ நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் ஐநூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இங்கேயிருந்து தாம்பத்துலேருந்து வரேன் நூறுரூவா பெட்ரோல் போட்டால் வீட்டுக்கு கொடுக்க முடியும் வாடகை கொடுக்க முடியும் என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் அது பெட்ரோல் விலை டீச்சராக கம்மி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கடுமையான நிதி சுய நிலைமையில் பெட்ரோல் விலை ஏற்றது மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இப்போ வாழ்வாதாரமே இருந்து கொடோ கொரோனாவில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது மத்திய அரசு வந்து கண்டிப்பான முறையில் இந்த பெட்ரோல் விலையை வந்து குறைச்சி கொடுக்கணும் இப்போ இருக்கிற விலை ஏற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் லைனாக பார்த்தா தினந்தோறும் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டரு பெட்ரோல் போடணுன்னாக்கா மாதம் மூணாயிரம் ரூபாய்க்கிட்ட மேலே ஆயிடுச்சு இது நிதி நிலைமை அடிப்படை ஆதார வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படுது பெட்ரோல்னா விற்கிது நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வரணும் இது தொண்ணூறுவாய்க்கு நூற்றி நூறுரூவாய்க்கிட்டதான் வந்துடுச்சு ஆட்டோ தொழில் நசிங்கு போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல இப்போது சாப்பாடுக்கே வழி இடமும் ரோட்டில் உட்காந்துக்கணும் பச்சை எடுக்காத குறை நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் தான் தொழில் அதுக்கு ஒரு வழி மாற்று வழி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு எலெக்ட்ரீஷியன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறோன்னா ஒரு ஐம்பது ரூபா பெட்ரோல் செலவு பண்ணி போனால் தான் அங்கே ஒரு நூறுரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபா போனாலும் ஒரு ஐம்பது ரூபா வீட்டில் வச்சுப்போம் எடுத்து அந்த வர நூறுரூபாவையும் நாங்கள் பெட்ரோல் போட்டோன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கும் சாப்பாடு வாங்குறதா இல்லை வாடகை கட்டுறதா இல்லை வீட்டு வாடகை கட்டுறதா கரண்ட்டு பில் கட்டுறதா தினமும் வந்து எரிக்கிட்டே தான் போகுது கம்மியான மாதிரி தெரியல நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கும் தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு இதே மாதிரி போயிடுச்சுனாலும் ரொம்ப கஷ்டம்தான் யாருமே வண்டியை ஓட்ட முடியாது வண்டியை விற்றுட்டு வீட்டிலேயே நடந்து தான் போகணும் போல் எங்கே போனாலும் அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு எல்லாத்துக்கும் வேலைவாசி குறைக்கிறாரு இந்தியாவுக்கெல்லாம் பதினஞ்சு லட்சம் போகிறேன்னு மக்களுக்கு ஒன்று காணா அவர் வண்டி அவர் வாழ்க்கை பார்த்து சுற்றி நிற்கிறார் உலக நாடா சுற்றி நிற்கிறாரு இப்போது கோவிட் வந்ததுனால அவர் வெளியே வராது இருக்கிறாரு என்னால் பேச மாட்டார் அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அதானி அம்பானி அவங்கள்தான் வாழ்வேன் ஏழை மக்களை பற்றி இல்லை அரிசியான புறன்றார் அவ்வளோ தான் அதுவும் ஒன்றும் சேரது கிடையாது நோய் பட்டு மக்கள் வாழும்போது கம்மன் அவர் தெரியல நடத்த பயமாக இருக்கிறார் தொண்ணூற்றாயிரம் ரூபாய் வந்து நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டம் டெய்லி கூலி வேலை செய்கிற வேலை போகிறோன்னு ரொம்ப கஷ்டம் இது இது வந்து கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் வரி ரெண்டு கொஞ்சம் வரி கம்மி பண்ணனா ரெண்டு இதுக்கும் மக்கள் கொஞ்சம் பயன்பட வேணும் தினத்தின இப்போ கூலிக்கு போ வேலைக்கு போகிறவங்க அவங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா பெட்ரோல் போடணும் அவங்களோட கூலி வருமானம் வந்து நானூறுரூவான்னு ஒரு ஐநூறுரூவா ஒரு நானூறுரூவான்னு சம்பளம் வைக்கணும் அவங்க டெய்லியும் நூறுரூவா வேணும்னா முந்நூறுரூவா வச்சு வந்தனால என்ன குடும்பம் என்னென்ன பண்ணணும் வீட்டு வடக்கு முடியுமா பசங்க இப்போ இது பண்ண வைக்க முடியும் என்னமே பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஜிஎஸ்டிகளை கொண்டு வந்தனா மினிமம் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் கொண்டு வந்துடலாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா ஏன்னால் இவங்களுக்கு நாற்பது பர்சன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பர்சன்ட் ஜிஎஸ்டினா டேக்ஸின்னா இவங்க நாற்பது பர்சன்ட் டாக்ஸ் போடுறாங்க அப்போ வந்து பாதிக்குது யாரா நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க இதை